Hello friends, welcome to MaduraiSamayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்கெட் மஷ்ரூம், ஒரு கப் கடலை மாவு, ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, சின்ன ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிள்ளி போடுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் மஷ்ரூம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு பரட்டி போடுங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் பரட்டினா தான் உன்னோட ஒன்று ஒட்டாது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் வந்துருக்கு, கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மஷ்ரூம் பக்கோடா ரெடி. மஷ்ரூம் பக்கோடா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.